எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். வார வாரம் நம்ம சேனலில் பழமையான ஸ்தலங்களை பற்றி பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் ஸ்ரீ திருக்கச்சி அநேக தங்காவதேஸ்வரர் கோயில், காஞ்சிபுரம். இந்த கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து தேவார பாடல் பெற்ற 276 சிவஸ்தலங்களில் 237வது தலம். தொண்டை நாட்டு தலங்களில் 4வது தலமாகும் இந்த திருக்கச்சி அநேக தங்காவதேஸ்வரர் கோயில். காஞ்சிபுரம் என்றாலே கோயில்கள் அதிகம் கொண்ட ஒரு புண்ணியத்தலம் என்று சொல்லலாம். 108 திவ்ய தேசங்களில் 15 பெருமாள் கோயில்களும், 276 தேவார பாடற்பட்ட சிவஸ்தலங்களில் 5 சிவத்தலங்களும், கருணியே வடிவான காமாட்சி அம்மன் கோயில், கோயில்களுக்கு எடுத்துக்காட்டாக கோயில் கலைகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கைலாசநாதர் கோயில், வைகுண்டநாத பெருமாள் கோயில், ஜுரகேஸ்வர் கோயில் என எல்லா விதமான கோயிலும் இந்த தலத்தில் அமைஞ்சிருக்கு. இப்படி சிறப்பு பெற்ற இந்த காஞ்சிபுரத்தில் தான் இந்த தேவார பாடப்பட்ட ஸ்தலமும் அமைஞ்சிருக்கு. அநேக கதம் என்றால் யானை என்று பொருள். யானை முகம் கொண்ட விநாயக பெருமானால் அமைக்கப்பட்டு வழிபட்ட திருத்தலம் என்ற பொருளில் அநேக தங்காபதம் என்றும், இதே பெயர் கொண்ட இமயமலையை சார்ந்த வடநாட்டு திருக்கோயிலிருந்து வேறுபடுத்தி அறிய கச்சி சேர்க்கப்பட்டு கச்சி அநேக தங்காபதம் என்று அழைக்கப்பட்டது. குபேரன் வழிபட்ட திருத்தலம். காஞ்சிபுரணத்தில் இந்த கோயிலை பற்றிய குறிப்புகள் இருக்குது. விநாயகர் வல்லபையை மனம் முடித்த தலம் என்றாலும் இங்கு தனிச்சென்னையில் விநாயகர் மட்டுமே இருக்கிறார். அவருடன் வல்லபை இல்லை. திருமணத் தடை உள்ளவர்கள் இவருக்கு அருகம்புல் சாத்தி நெய்வேதியங்கள் படைத்து வழிபடுகிறார்கள். இதனால் விரைவில் திருமணம் நடக்கும் என நம்புகிறார்கள். சாலையின் வலதுபுறத்தில் கோயிலின் வளைவு இருக்கு. அங்கிருந்து பார்த்தா பிரம்மாண்டமான கைலாசநாதர் கோயில் நமக்கு தெரியும். வளைவு வழியாக உள்ளே சென்றால் சிறிய கோபுரத்துடன் கூடிய நுழைவு வாயிலை நாம் காணலாம். கோயிலின் வலதுபுறத்தில் கோயிலின் குளம் இருக்கு. கோயிலின் வாயிலை கடந்து உள்ளே சென்றால் கோயிலின் விசாலமான இடத்தை நாம் காணலாம். கோயிலின் உள்ள மரங்கள் மற்றும் பூச்செடிகள் மிக அற்புதமாக நந்தவனம் போல் அமைச்சிருக்காங்க. இவ்விடத்தில் நடுநாயகனாக கோயிலின் சன்னதியை நாம் காணலாம். சன்னதி முன் வழிபீடம் மற்றும் நந்தி மண்டபத்தை நாம் தரிசிக்கலாம். உள்ளே சென்றால் இறைவன் பெரிய லிங்க திருமணியாக வட்ட வடிவ ஆவுடையாரை நமக்கு காட்சி தருகிறார். காமாட்சி அம்மனே காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா சிவனுக்குரிய அம்பாள் என்பதால் இங்கு அம்பாளுக்கு சன்னதி தனியாக கிடையாது. காமாட்சி அம்மனே அம்பாளாக வழிபடுகிறார்கள். கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, விநாயகர், பிரம்மா மற்றும் துர்கே உள்ளனர். தெற்கு வெளிப்பிரகாரத்தில் தேவாரம் மூவர் சன்னதியை காணலாம். மேற்கு வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு பகுதியில் விநாயகர் சன்னதியும், வடமேற்கு பகுதியில் வள்ளி தெய்வயானையுடன் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சன்னதியும் ஆகியவற்றையும் நம்ம காணலாம். கோயிலின் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது குபேரன் தன் முற்பிறவியில் செய்த புண்ணிய பலனால் அருந்தமணியின் மகனாக பிறந்து அழுகைக்கு அரசனானான். அசுரகுருவான சுக்கிரன் அவன் மீது பொறாமை கொண்டு தொல்லைகள் கொடுத்தான். எனவே இங்கு சிவனை வேண்டி தன்னை காக்கும்படி வேண்டினான் குபேரன். சிவன் அவனுக்காக சுக்கிரனை விழுங்கி அவனது கர்வத்தை அடக்கினார். பிரம்மாவின் புத்திரராகிய மரிசி மகரிஷி தடாகத்தில் நீராடச் சென்றபோது நீரிழந்த தாமரை மலரில் ஒரு குழந்தையை கண்டார். குழந்தைக்கு வல்லபை என்ற பெயரிட்டு வளர்த்து வந்தார். சிவபக்தியாக இருந்த அவளை இரண்ய அசுரனான கேசி பிடித்து சென்றான். வல்லபை தன்னை காத்திரளும்படி சிவனுடன் வேண்டினான். சிவன் விநாயகரை அனுப்பி வல்லபையை மீட்டு வர எண்ணினார். அப்போது அம்பிகை சிவனிடம் விநாயகன் அசுரர்களை அழித்து வெற்றி பெற அருள் செய்ய வேண்டும் என்றாள். சிவன் இத்தலத்தில் தன்னை வணங்கிவிட்டு சென்றிட அசுரர்களை வெற்றி கொள்ள வலிமை உண்டாகும் என்றார். விநாயகரும் அசுரர்களை அழிக்க செல்லும் முன்பு இவ்விடத்துக்கு லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். பின் வல்லபையை மீட்டு வந்தார். சிவன் அம்பாள் இருவருக்கும் விநாயகருக்கு இத்தலத்திலேயே வல்லபையை மனமுடித்து வைத்தார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலத்தை நீங்கள் பார்க்கணுன்னா காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கைலாசநாதர் கோயில் முன்பாக உள்ளது. காமாட்சி அம்மன் கோயிலேருந்து கச்சேபர் கோயில் வழியாக வலதுபுறம் திரும்பி உள்ளே போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு அடையலாம். பக்கத்திலேயே கைலாசநாதர் கோயில் மிக அற்புதமாக இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் பார்த்துடலாம். நீங்கள் காஞ்சிபுரம் போகும்போது மறக்காமல் இந்த தலத்தையும் போய் பாருங்கள். இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.